அன்பிற்குரிய ராஜேஷ்குமார் அவர்களே, வேட்பாளர் ராபர்ஸ் ப்ரூஸ் அவர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ ரியலி ரியலி லவ் கம்மிங் டு தமிழ்நாடு. எல்லாவற்றிற்கும் முன்பாக நான் உள்ளபடியே தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் நான் அதை அன்போடு நேசிக்கின்றேன். ப்ளீஸ் நோட்டீஸ், ஐ டிட் நாட் சே ஐ லைக் கம்மிங் டு தமிழ்நாடு, ஐ செட் ஐ லவ் கம்மிங் டு தமிழ்நாடு. நான் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன், மனமார நேசிக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஜஸ்ட் லைக் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, ஐ லவ் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. நான் தமிழ்நாட்டு மக்களை என் நெஞ்சம் நிறைந்த அன்போடு நான் நேசிக்கிறேன். அண்ட் ஃபார் மீ the people of Tamil Nadu, the culture, the history, the language is the biggest teacher. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய பண்பாடு, அவருடைய கலாச்சாரம், அவருடைய மொழி என்னை மிகவும் மிகவும் ஈர்த்த ஒன்று. So whenever I want to understand India, I look at the great Tamil poets. Of course, I don't speak your language, but I read your history, your great kings, your great tradition, the relationships and influence you had in the rest of the world, and it acts for me like a mirror through which I can understand India. எப்பொழுதெல்லாம் இந்தியாவை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் தமிழ்நாட்டை பார்க்கிறேன். அதனுடைய கலாச்சாரம், அதனுடைய தொன்மையான பண்பாடு, அதனுடைய அற்புதமான கவிஞர்கள், அவர்களுடைய சிந்தனையின் தாக்கம், இவைகளெல்லாம் இந்த மொழியினை நான் படிக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய சரித்திரத்தை நான் படித்த காரணத்தினால் இந்தியாவை பார்க்கின்ற வேளையிலெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாடு இந்தியாவை பிரதிபலிக்கின்ற ஒரு அற்புதமான கண்ணாடியாக அதனை நான் பார்க்கிறேன். You have given giants to the world like பெரியார். நீங்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவானை, பெரியாரை போன்ற பேராளுமைகளை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறீர்கள். அண்ணாதுரை, காமராஜ், பெருந்தலைவர், பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள், கலைஞரை போன்றவர்கள், இன்னும் ஒப்புயர்வற்ற தலைவர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். I could spend the whole meeting talking about பெரியார் ஜி, அண்ணாதுரை ஜி, காமராஜ் ஜி, கலைஞர் ஜி. இந்த கூட்டத்தை முழுமையுமே பெரியாரை பற்றியும், அண்ணாவை பற்றியும், தலைவர் காமராஜரை பற்றியும், கலைஞர் அவர்களை பற்றியும் நான் முழுமையாக பேசிக் கொண்டிருக்க முடியும். And you have shown the rest of the country how to walk on the path of social justice. நீங்கள் சமூக நீதியின் பாதையிலே எப்படி நடப்பது என்பதை இந்த நாட்டுக்கே தமிழகத்து மக்கள்தான் அதை தெரிவிக்கப்படுத்தியிருக்கிறீர்கள். So when it was decided to start the Bharat Jodo Yatra, we started in Tamil Nadu. எனவேதான் பாரத் ஜோடா யாத்திரையை நான் ஆரம்பிக்கும் போது தமிழகத்திலிருந்து அந்த யாத்திரையை துவங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். And we walked from Tamil Nadu to Kashmir, 4000 kilometers, fighting for the ideas that these great leaders fought for. அதனால்தான் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை 4000 கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த மாபெரும் தத்துவங்களை இந்த மண்ணின் மக்களுக்கு சொல்வதற்காக நடந்தோம். And for me, whenever I come to this great land, I come here with humility and with my head bowed to your past and your tradition. எப்பொழுதெல்லாம் இந்த மண்ணுக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் உங்களது கலாச்சாரத்திற்கும் உங்களது பண்பாட்டிற்கு முன்பும் நான் தாழ்மையுடன் தலைவணங்கித்தான் வருகிறேன். Because the only thing that a person like me can do is learn
from your tradition and your history. இந்தியாவிலே இந்த ஒரு மாநிலத்திலிருந்து தான் எல்லோரும் நிறைய செய்திகளையும் பண்பாட்டு தரவுகளையும் படிக்க முடியும். At the same time, the Tamil people, all of them, have always showered love and affection on me and my family. நான் எப்பொழுதெல்லாம் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்து மக்கள் நெஞ்சம் நிறைய அன்பை என் மீது சொரிந்திருக்கிறார்கள், என்னை நேசித்திருக்கிறார்கள். And I have never seen this to be a political relationship. இதை போன்ற ஒரு அருமையான உறவை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. For me, this is a family relationship, a loving relationship. It's not a political relationship. It can never be a political relationship. என்னை பொறுத்தவரை தமிழகத்து மக்களிடம் நான் கொண்டிருக்கின்ற உறவு ஒரு அரசியல் உறவு அல்ல, அது ஒரு குடும்ப உறவு. அவர்களை நான் ஆத்மார்த்தமாக நேசிக்கின்ற உறவு. So, when I see the farmers of Tamil Nadu protesting in Jantar Mantar, their pain is my pain. அவர்கள் இந்த மண்ணினுடைய விவசாயிகள் ஜந்தர் மந்தர் என்ற இடத்திலே அவர்கள் போராட்டம் நடத்துகின்ற போது என்னுடைய உறவினர்களே அங்கே போராடுகின்ற போன்ற ஒரு நிலையை நான் உணர்ந்தேன். Today, there is an ideological battle taking place in India. இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு பெரிய தத்துவ போர் நடந்து கொண்டிருக்கிறது. On one side are the ideas of Periyar, social justice, freedom and equality. And on the other side are the ideas of the RSS, Mr. Narendra Modi and his government. ஒரு புறம் தந்தை பெரியாரை போன்ற தலைவர்கள் போதித்த சமூக நீதி, சமத்துவம், விடுதலை, மறுபுறம் நரேந்திர மோடியை போன்றவர்கள் கொண்டாடுகின்ற வெறுப்பும் துவேஷமும். நரேந்திர மோடி says one nation, one leader, one language. நரேந்திர மோடி சொல்லுகிறார், இது ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்று சொல்லுகிறார். The Tamil language is no less than any other Indian language. இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியை விட தமிழ் மொழி எந்த விதத்திலும் குறைந்த மொழி அல்ல. There are many different languages, many different traditions, many different histories and cultures in this country, and all of them are equally important to us. இந்த நாட்டில் பல்வேறு மொழிகள், பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன. ஒரு கலாச்சாரத்தை விடவோ, ஒரு பண்பாட்டை விடவோ, ஒரு மொழியை விடவோ மற்றொரு மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எந்த விதத்திலும் தாழ்ந்ததல்ல. Tamil is not just a language. It is the way the Tamil people understand themselves. தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, தமிழ் என்பது ஒவ்வொருவரும் தங்களை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்கிற வாழ்க்கை முறை. And an attack on the Tamil language is an attack on the Tamil people, nothing less. தமிழ் மொழியின் மீது தொடுக்கப்படும் எந்த தாக்குதலும் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே நான் பார்க்கிறேன். And so I have come here to tell you that for us, your language, your tradition, your history, these are most important for us and our politics. என்னை பொறுத்தவரை உங்களுடைய மொழியும் உங்களுடைய கலாச்சாரமும் உங்களுடைய பண்பாடும் எல்லாவற்றையும் விட எனக்கு அவை மிக மிக முக்கியம். There can be no India without Tamil, without Bengali, without these large numbers of languages that our people speak. தமிழ் மொழி அல்லாமல், வங்க மொழி அல்லாமல், பேசப்படுகின்ற பல்வேறு மொழிகள் அல்லாமல் இந்தியா என்கிற ஒரு நாடே இருக்க முடியாது. And that is really what the fight is about. We say that all our people, all our traditions, all our languages are sacred. And they say that there should be one leader, one language, one tradition, one history. நம்மை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற எல்லாவித கலாச்சாரங்களும் பண்பாடும் மிக புனிதமானவைகள் என்று கருதுகிறோம். ஆனால் அவர்களோ ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்பதிலே
குறிக்கோளாக இருக்கிறார்கள். And what is the result of their ideology? The highest unemployment in 45 years. 83% of unemployed people are youngsters. இதனுடைய முடிவான முடிவு என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களில் 83 விழுக்காட்டு இளைஞர்கள் வேலையில்லாமல் வேலையில்லாத திண்டாட்டத்தை சந்திக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். India today is more unequal than it was under the British. பிரிட்டிஷார் இருந்த காலத்தை விட இப்பொழுது இருக்கிற இந்தியா சமச்சீரற்ற இந்தியாவாக இருக்கிறது. 21 Indians have the same amount of money that 70 crore Indian people have. இந்த நாட்டிலே 25 படிய பணக்காரர்கள் 70 விழுக்காடு செல்வத்தை தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள். 30 Indian farmers kill themselves every single day. ஒவ்வொரு நாளும் 30 இந்திய விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். And yet the Prime Minister is not ready to forgive their loans. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை. But he can give 16 lakh crores to the richest Indians by forgiving their loans. ஆனால் விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய மறுத்த அதே பிரதமர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு 16 lakh crore ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார். 2 or 3 large industrialists, none of them from Tamil Nadu, get all the contracts, all the benefits. Every single industry is being handed over to them. 2-3 விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அவர்கள் யாரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அத்தனை அரசு ஒப்பந்தங்களையும் அத்தனை அரசு வழங்குகின்ற மற்றவித வசதிகளையும் அவர்கள் மட்டுமே பெற்றுக்கொண்டு அனுபவித்து வருகிறார்கள். Just because Mr. Adani is close to the Prime Minister and helps the Prime Minister, the ports, the airports, electrical power, wind power, solar power, defense industry, all of it is handed to him. அதானி அவர்கள் பிரதமருக்கு நெருக்கமானவராக இருப்பதால், பிரதமர் அவருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பதால், இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து துறைமுகங்களும் அனைத்து விமான நிலையங்களும் அனைத்து மின்சாரம் தயாரிக்கின்ற சோலார் பவர், கோல் பவர் என்ற எல்லா விதமான மின்சாரம் தயாரிக்கின்ற வசதிகளையும் ஒரே நமது தொழிலாளர்களிடம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. And the entire small and medium industry has been destroyed by demonetization and a flawed GST. இந்த நாட்டிலே இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில் அனைத்தும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பினுடைய அநியாயத்தினாலும் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையினாலும் மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது. All India's institutions, all India's agencies have been stuffed full of RSS people. இந்தியாவினுடைய அனைத்து நிறுவனங்களும் அனைத்து முகமைகளும் RSS சார்ந்த மக்களால் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது. The enforcement directorate, the CBI, the income tax department are used as political weapons. இந்த நாட்டிலே இருக்கிற வருவாய் புலனாய்வு துறை, CBI, வருமான வரித்துறை, இவை எல்லாமே ஒன்றிய அரசினுடைய கையிலே எதிரிகளை அளிக்கின்ற ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. Election commissioners are being chosen by the Prime Minister. இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையர்களை இந்த நாட்டின் பிரதமர் தான் தேர்ந்தெடுக்கிறார். The Congress party's bank accounts are frozen. காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. 2 months before the election. இரண்டு தேர்தலுக்கு 2 மாதத்திற்கு முன்பு. Chief ministers are arrested. முதலமைச்சர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். Opposition leaders are threatened. எதிர்க்கட்சி தலைவர்களும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். And the entire idea is to make sure that 3 or 4 of India's richest people benefit from India. இது எதற்காக என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய அனைத்து துறைகளும் அனைத்து இயற்கை வளங்களும் 3-4 பெரும் முதலாளிகளுக்கு வசதியாக வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். And when Tamil Nadu asks for money for flood relief, you are refused. அதனால்தான் தமிழ்நாடு எப்பொழுதும் வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் கேட்கிறதோ அந்த பணத்தை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுக்கிறது. And the center labels
your request as Pichai. அதனால் நீங்கள் கொடுத்த வேண்டுகோள்கள் நிராகரிக்கப்பட்டன. When Tamil fishermen ask for assistance, the center gives them nothing. தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் உதவி கேட்டபோது இந்த ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை. Tamil farmers are forced to go to Jantar Mantar, they get nothing. தமிழக விவசாயிகள் ஜந்தர் மந்தர் முன்பு போராடியபோது அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. The only thing Mr. Narendra Modi cares about is having a monopoly on the finances and the communication system of this country. என்ன காரணம் என்று சொன்னால், மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதார வசதியின் மீதும் இந்த நாட்டினுடைய ஊடகங்களின் மீதும் முழுமையான தன்னுடைய ஆக்கிரமிப்பை வைத்திருக்கிறார். His members of parliament openly state that they are going to change the constitution if they come to power. அவர்கள் கட்சியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை உடனடியாக மாற்றுவோம் என்று சொல்கிறார். And in the rest of the world, where earlier India used to be called a beacon of democracy, the rest of the world today says India's democracy is no longer a democracy. உலகமெல்லாம் ஒரு நாள் இந்தியாவை ஜனநாயகத்தின் தாய் என்று போற்றிய அந்த நாட்கள் போய் இந்தியாவை ஜனநாயகம் அழிந்து போகின்ற ஒரு நாடாக இன்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. So in this environment, what is the Congress Party and the India Alliance thinking of doing? இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் என்ன செய்ய நினைக்கிறது என்று உங்களுக்கிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். In an environment where Mr. Narendra Modi has forced every single Indian youngster to be unemployed, we are going to take drastic action for employment. இந்தியாவினுடைய எல்லா இளைஞர்களையும் வேலையில்லா திண்டாட்டத்தின் இந்த சூழ்நிலையிலே மோடி அவர்கள் திணிக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்களை பற்றி நினைத்து அவர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனமார விரும்புகிறோம். There are 30 lakh jobs, 30 lakh government jobs, which today are lying vacant. We will give these 30 lakh jobs to the young people of this country. இன்று ஒன்றிய அரசிடம் 30 லட்சம் பணியிடங்கள் வேலைகள் காலியாக இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த இடங்களை 30 லட்சம் இடங்களையும் உடனடியாக நிரப்புவோம். And that is just the starting point. The children of rich families, before they get a proper job, they do an apprenticeship. வேலை கிடைப்பதற்கு முன்பு அந்த இளைஞர்களுக்கு வேலை பயிற்சி வாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். For 6 months or a year, they go to a private company and they work and they get paid for that work and they get trained. ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருடம் ஒரு தனியார் நிறுவனத்திலே அவர்கள் வேலை பார்த்து பயிற்சி பெற்று அதற்கு பிறகு அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம். And so for all our graduates, undergraduates and our diploma holders, we are going to pass a law which is going to be called the right to apprenticeship. இதை போன்று டிப்ளமோ படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள், என்ஜினியரிங் கல்வி படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள், பட்டம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் வேலை கொடுப்பதற்காக தனியாக ஒரு சட்டம் இயற்றி வேலை வாய்ப்பு பயிற்சி சட்டம் என்றே அதற்கு பெயர் விட்டு அந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். எவ்ரி சிங்கிள் இந்தியன் யூத் வில் ஹாவ் த ரைட் டு கெட் அப்ரென்டிஸ்ஷிப் வித் எ பிரைவேட் கம்பெனி, public sector company or with the government. They will be allowed to work for 1 year, they will be trained, and for their 1 year they will get 1 lakh rupees in the bank account. தகுதி பெற்ற ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் இந்தியாவில் இருக்கின்ற தனியார் நிறுவனங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஓராண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த ஓராண்டு பயிற்சி பெறுகின்ற காலத்திலே அவர்களுக்கு அரசு 1 லட்சம் ரூபாய் வழங்கும். And if they do well, then that job can become a permanent job. அவர்கள் அதிலே சிறப்பாக தேர்ச்சி பெறுவார்கள் என்று சொன்னால் அந்த வேலையிலேயே அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். This will allow millions of youngsters to have a work experience, will give them pay
for 1 year and will also allow them to be trained in their interest area. இதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைக்கான பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், வேலை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும். I know that the people of Tamil Nadu have a big issue with NEET. தமிழ்நாட்டு மக்களுக்கு NEET தேர்வு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. We are going to leave the decision to the state on whether you want to do NEET or you do not want to do NEET. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை NEET தேர்வை அந்த மாநில அரசுகளுடைய முடிவுகளுக்கே விடுவதாக இருக்கிறோம். மாநில அரசுகள் விரும்புவதாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். What the Tamil people want their education system to look like, how they want to take their exams, this is the business of the people of Tamil Nadu. தமிழக மக்கள் தங்களுடைய கல்வி தரம் எப்படி இருக்க வேண்டும், தங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். அதுதான் அவர்களுக்கு சரியான தீர்வாக இருக்கும். NEET is an anti-poor exam and we are more than happy to allow you to take the decision on whether you want to take this exam or not. NEET தேர்வு என்பது ஏழை மக்களுக்கு எதிரானது, ஆகவே அதன் முடிவை நீங்களே எடுத்துக் கொள்வதிலே நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வோம். I remember when the Tamil farmers were protesting in Jantar Mantar in Delhi, and you've all seen millions of farmers protesting in the rest of the country. இந்தியாவினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் ஜந்தர் மந்தரின் முன்பு போராட்டம் நடத்திய போதும், இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிய போதும் நீங்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தீர்கள். We have decided that we are going to give a guaranteed legal MSP to the farmers. அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உறுதி சொல்ல ஆசைப்படுகிறோம். அவர்களது விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை சொல்லுகிறோம். Every farmer will be entitled to a minimum support price which will be guaranteed by the Indian legal system. ஒவ்வொரு விவசாயியும் அவருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை குறைவு உறுதி செய்யப்படும், அதற்காக இந்திய அரசு அதற்கான உறுதியை தரும். Mr. Narendra Modi has given huge loan waivers to the richest people in the country. பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கடன் நிவாரணத்தை அளித்திருக்கிறார். We are going to give the farmers of India a farm loan waiver. We are going to forgive the farmers their loans. ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஏழை விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறோம், கடன்களை தள்ளுபடி செய்ய விரும்புகிறோம். The women of this country, the women of Tamil Nadu, protect and look after our future generation. இந்த தமிழகத்தினுடைய பெண்களும் சரி, இந்தியாவினுடைய பெண்களும் சரி, நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் பார்த்துக் கொள்கிறார்கள். And often our women are not compensated in the same way as the men are. இவ்வளவு அருமையான பணிகளை செய்கின்ற அவர்களுக்கு நாம் சரியான முறையிலே நியாயம் வழங்கியிருக்கிறோமா என்றா இல்லை. ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. So we are coming out with a new scheme for India's poorest women. ஆகவே அதற்காக இந்தியாவில் இருக்கின்ற ஏழை பெண்களுக்காக ஒரு அருமையான திட்டத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறோம். And this is for all families who are today living in poverty. இந்தியாவிலே வறுமையின் பிடியில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். In each one of these poor families, one woman will be chosen and the next government of India, the India Alliance government, is going to give that woman 1 lakh rupees every year in her bank account. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அரசு, இந்தியா கூட்டணி அரசு அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் வழங்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். Please understand that every single poor family in this country is going to be given
8,500 rupees a month, 1 lakh rupees a year by the next government. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழை குடும்பமும் ஒவ்வொரு மாசமும் 8,000 ரூபாய் பெறும், ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பெறும். We are going to wipe out poverty from India forever. இந்தியாவிலிருந்து வறுமையை நிரந்தரமாக அழிப்பதென முடிவு செய்திருக்கிறோம். We have also committed that we are going to give women 50% reservation in government jobs, and we are going to implement the reservation in the Lok Sabha and the Rajya Sabha immediately and not after 10 years like Mr. Narendra Modi has promised. அரசு வேலைகளில் 50 விழுக்காட்டை பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்வோம். உடனடியாக இந்தியா கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்த உடனே நாடாளுமன்றங்களிலும் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் For more such videos, subscribe to the NewsX YouTube channel, hit the bell icon.